எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு தைரியமா காரியத்துல இறங்குங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க, கவலையே படாதீங்க. புரியலன்னா இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ சொல்லி புரிய கோட்டையை நவீனப்படுத்துறதுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் இந்த மகேந்திரவர்மா செஞ்சு தருவான். வர்மா சார், முழுசா நமக்கு அனுகூலமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரவர்மா அமைதியா இருப்பான் எனக்கு தோணல. அவனை நான் அடக்கிறேன், நீ சும்மா. அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி வர்மாஜி தலைவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கல, அவ்வளவுதான். கண்டிப்பா சீட் கொடுப்பாங்க, கவலைப்படாதியா. அந்த நம்பிக்கையில தான் பணத்தை வாரி அறிஞ்சிருக்காரியா. சார், இந்த ஊருக்கு புதுசா? ஆமா சார். டி இந்த எழுநூறு கோட்டைங்க இந்த எவ்வளவு தூரம் இருக்கு? 15-20 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கிளாஸ் கொஞ்சம் மேலே ஏத்துறீங்களா? நல்ல குளிர். போயும். I'm Rosie. Rosie Samuel. பேரு கேட்கவா வண்டி நிறுத்துறீங்க? Shut up. உங்க அப்பா வீட்டு வண்டி நினைச்சா நீ பாட்டு கேறி உட்காந்துட்டு இருக்க. இறங்க. இது பூங்குன்றத்துக்கு போற வண்டி தானே? இல்ல, இளவனூருக்கு போற வண்டி. இளவனூர் போற வழியில தான் பூங்குன்று இருக்கு. இனி அங்க டிராப் பண்ணிட்டா போதும். ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நின்று ஆள் இறக்கி விட்டு போறதுக்கு இது ஒன்னும் கவர்மெண்ட் பஸ் இல்ல. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஆயிட்டதுனால பெட்ரோல் ஒன்னும் அதிகமா செலவாயிடாது. பெர்மிஷன் இல்லாம வண்டியில ஏறிட்டு விளக்கம கொடுத்துட்டு இருக்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், வண்டி விட்டு கேளுங்க. கெட் அவுட் ப்ளீஸ். இந்த ராத்திரில என்ன தனியா இறக்கி விடாதீங்க. பகல்லயே பயமா இருக்கிற இடம் இது. ராத்திரியில சொல்லவா வேணும்? ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். பார்த்து முடிஞ்சு வரதுக்குள்ள லாஸ்ட் பஸ் போயிடுச்சு. எனக்கு இப்ப உடனே வீட்டுக்கு போகணும். என் கிராண்டா மம்மியும் தேடுவாங்க. ப்ளீஸ். புலிவால் பிடிச்ச கதையா போச்சு. சார், பூங்குன்றத்துல நிறைய பிளாக் ஆர்டன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? இல்ல சார். எங்க இருந்து வரீங்க? வீட்டுல இருந்து. எல்லாரும் அப்படிதான். எந்த ஊருன்னு கேட்டேன். திருநெல்வேலி. ஆஹா, நான் படிச்சது அந்த ஊர்ல தான். என்ன இங்கிலீஷ் லிட் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் ஒன்னு கேட்டா தமாஷான ஆளா இருக்கீங்க. ஷட் அப். உள்ளவெல்லாம் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலாம். நல்ல குளிரா இருக்கு இல்லையா? நோ தேங்க்ஸ். ஓகே, see you then. Good night. Good night. பரவாயில்ல, தும்பிங்கிற பேர் உனக்கு பொருத்தமா தான் இருக்கும்.
பாலகோபாலன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க உள்ள போலாம். உங்களுக்காக நல்ல முயல் கறி பதமா வறுத்து வச்சிருந்தேன். காத்திருந்து பார்த்தா லேட் ஆயிட்டதால நானே சாப்பிட்டேன். இனிமே நீங்க என்ன சாப்பிட போறீங்க? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வாங்க. இதுதான் சாரோட ரூமு. நீங்க இங்கதான் இருக்கணுங்கிறது இல்ல, இங்க எங்க வேணாலும் தங்கிக்கலாம். இது உங்களோட சொந்த இடம் மாதிரி. அப்படியா? பின்ன அப்ப போய் என் பொட்டி எடுத்துட்டு வா. ஓ ஐயோ, அந்த ஜன்னல திறந்தாங்க நினைக்க சார். கருங்குரங்கு காட்டுல வந்து பயமுறுத்தும். அதை பத்தி கவலை இல்ல. இந்தாங்க உங்க கோட்டை. என்னோட கோட்டா? இது அந்த பொண்ணோட கோட்டா இருக்கும். அப்படி போடுங்க சார். பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்களா? ஜாலிதான். ஓகே ஓகே, அனுபவிங்க. சார் இந்த தும்பி இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் தும்ப மாட்டான். ஒண்ணு போட்டனா விஷயம் தெரியாம பேசாத. வரும்போது லிப்ட் கொடுத்தேன். இது இப்ப எப்படி குடுக்கறது? குடுக்கலாம் சார். டைத்த பாத்தீங்களா, நடு ராத்திரி ஆயிடுச்சு, யானைங்க எல்லாம் திரிகிற நேரம். நீங்க படுத்து தூங்குங்க, நாளை காலையில குடுத்துக்கலாம். நானும் போய் படுக்கிறேன். யாருன்னு பாரு. யாருன்னு இங்க பக்கத்துல தான் இருக்கேன் இத தரத்துக்காக தான் வந்தேன் புரியலையே இங்க ஒரு பொண்ணு நேத்து ராத்திரி டிராப் பண்ணிட்டு போனேன் அவ இத வண்டியிலேயே மறந்து வச்சிட்டு வந்துட்டா அப்படி இருக்க முடியாது அந்த மாதிரி யாரும் இல்ல இல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த வீடுதான் கண்டிப்பா இந்த வீடு இல்ல ஓ ஐ அம் சாரி இந்த பொண்ணுதான் நேத்து நான் இவ்வளவு இங்க டிராப் பண்ணிட்டு போனேன். பேரு கூட எங்கிட்ட ரோசின்னு சொன்னா. எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கு வழியே இல்ல. ரோசி ரோசி செத்து போய் 6 மாசம் ஆச்சு. சொன்ன கதைகள் மூலமாக பேய்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் எத்தனை எத்தனையோ பேய் கதைகளை காலம் காலமாக நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஆத்மாவிற்கு மரணம் கிடையாது. இறந்த ஆத்மாக்கள் மோட்சமடையாமல் இந்த உலகத்தையே சுற்றி சுற்றி வரும். இது மக்களின் நம்பிக்கை. இதை உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் பல சம்பவங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிகவும் இஷ்டமான கதாபாத்திரம் பேய். அதனால் தான் இது போன்ற கதைகளுக்கு முடிவே கிடையாது.
உள்ள கூப்பிட கூடாதா? பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கு. படிச்சது யூனிவர்சிட்டி காலேஜ்ல தானே? நீங்க எம்ஏ சோசியாலஜி ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்புறம் ஜேர்னலிசத்துல கோல்டு மெடல், பேரு பாலகோபால். கஷ்டம், இந்த பாலுக்கு மரியாதை சுத்தமா தெரியல. இனியாவது நான் உள்ள வரலாம்ல? உள்ள வரத்துக்கு கதவு திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? நேத்து ராத்திரி தானே நீங்க என்ன ட்ராப் பண்ணீங்க? நான் ரோசி, ரோசி சாமியல். கவலைப்படாதீங்க, பாலுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு பாலுவ நல்லா தெரியும். அத எப்படி சொல்றது, நான் சூரியனை பாக்குறேன், ஆனா உலகம் முழுக்க ஒளி வீசிட்டு இருக்கிற சூரியன் என்ன பாக்குமா? நான் மழையையும் பூக்களையும் காதலிக்கிறேன், ஆனா அது என்ன காதலிக்குமா, என்னால உணருமா? இப்படி பரஸ்பரம் தெரிஞ்சுக்காமையும் புரிஞ்சுக்காமையும் இந்த உலகத்துல எத்தனை எத்தனை காதல். பாசம் புதியது புதியது உலகெங்கும் வீசுது வீசுது தில்லானே தில்லானா. பாசம் புதியது புதியது உலகெங்கும் வீசுது வீசுது தில்லானே தில்லானா. மனமெங்கும் ஏங்குது ஏங்குது புதுமஞ்சம் தேடுது தேடுது தில்லானே தில்லானா. செவ்விதடி நேரத்தில் நெஞ்சிருக்கும் நேரத்தில் யாராலோ விடியது பட்டு அறியாமல் உள்ளம் தொட்டு பாடி பாடி தேடி ஓடும் தாமரை மொட்டு இவளோடு தாழந்தும் மொட்டு அழகில் செஞ்சூரம் பொட்டு. மலவாசம் புதியது புதியது உலகெங்கும் வீசுது வீசுது தில்லானா. சொர்க்கம் என்று மெய் தொட்டு பேசிடுமோ ஆடி பாடி
தேடி ஓடும் தாமரை மொட்டு தாடங்கும் மொட்டு அழகிய செஞ்சுடப்பட்டு மலவாசம் புதியது புதியது உலகெங்கும் வீசுது வீசுது தீண்டான மனமெங்கும் எங்கிது எங்கிது புதுமன் நெஞ்சம் தேடுது தேடுது தீண்டான செவ்வி தரிந்தோரத்தில் நெஞ்சிருக்கும் நேரத்தில் பத்து அறியாமல் உள்ளம் தொட்டு ஆடி பாடி தாடி ஓடும் தாமதை மொட்டு இவளோடு தாடம் மொட்டு அழகிய செஞ்சோட பொட்டு என்ன நான் கவிதா காதல் கவிதான்னு கூப்பிடுவாங்க நான் காதலிக்கல காதலிக்க வைக்கிறது என்னோட வேலை டு ஹெல்ப் அதர்ஸ் ஃபால் இன் லவ் இப்ப சாரோட காதல் என் வசத்துல இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ அழகான பொண்ணு சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க சார் என்ன மறக்கவே மாட்டீங்க அவஸ்தையோட காத்துட்டு இருக்கா இப்போ கேன்டீன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா பிளீஸ் வந்து பாருங்களேன் இல்ல அது வந்து ஒரு தடவை வந்து பாருங்க சார் அவளை பாத்துட்டீங்கன்னா மயக்க போட்டு வந்துருவீங்க தெரியுமா நோ சான்ஸ் பிளீஸ் சார் ஒரே வார்த்தையில அப்படி சொல்லிடாதீங்க அவளை பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படியா அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னா பாத்துற வேண்டியது come on let's go கடவுளே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே போலாமா போலாமா என்ன ஆகுறது சரி சரி வந்தது வந்தாச்சு உன் செலவுலயே ஒரு காபி சாப்பிட்டு போவோம் உட்காரு டூ காஃபி ப்ளீஸ்